சரேகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நீங்க எழுதிட்டு வர அந்த கமெண்ட்ஸ் எங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்துது, ஊக்கப்படுத்துது. தேங்க்யூ வெரி மச். இந்த வரிசையில இந்த வாரம் யார், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை இசை கலைஞர் யார் கேட்டா, இவர் ஒரு பாடகர். இவருடைய ஆரம்ப காலத்தில் இவர் பாடினப்போ நீங்கள் ஹை பிச்சில் பாடினா உங்கள் குரலில் கிராக் விழுகுது, அதனால் நீங்கள் பாடலாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இசையமைப்பாளர்கள் ஆரம்ப கட்டத்தில் இவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனாலும் விடாமல் முயற்சித்து அதுக்கு பிறகு காலத்தை வென்ற ஒரு பாடகராக மாறினார். அவர் தான் TM சவுந்தரராஜன். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல, TM சவுந்தரராஜனோட அந்த கணீர் குரலை யாரோ ஒரு ஆள் அந்த காலத்தில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில் மீனாட்சி ஐயங்கார் வெங்கடம்மாள் இவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் வந்து TM சவுந்தரராஜன். இவருக்கு தாய்மொழி வந்து சௌராஷ்டிர மொழி தான். இருந்தாலும் மதுரையில் பிறந்து வளர்ந்ததுனால கர்நாடக இசை மேலையும் தமிழ் இசை மேலையும் அவ்வளவு ஒரு ஆர்வம். சின்ன வயசுலேருந்தே 7 வயசுலேருந்தே கர்நாடக இசையை கற்றுக்க ஆரம்பித்தார். கர்நாடக இசை மேலே இருந்த ஆர்வம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கர்நாடக பாடகராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் முயற்சித்து கொண்டே இருந்தார். தன்னோட 23வது வயசில் முதன் முறையாக வந்து கர்நாடக சங்கீத ஒரு கச்சேரியே பண்ணியிருக்கிறாருன்னா பார்த்துக்குங்க. அந்த காலத்தில் மிகுந்த போட்டி கடையில் மதுரையிலிருந்து வந்த ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக, யாருப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து உலகம் இவரை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. தமிழ் சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தார், இன்னும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டார், அவருடைய முதல் பாடல் என்ன, முதல் படம் என்ன, எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவருக்காகவே எழுதின ஒரு பாட்டு மாதிரி தான் இந்த பாட்டு. திருவிளையாடல் படத்தில் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் கேவி மகாதேவனோட இசையில் பாட்டும் நானே பாவமும் நானே. இந்த பாடல இப்போ TM சவுந்தரராஜனோட குரல்ல கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. பாட்டும் நானே பாவமும் நானே. இசையும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகன் நானே. அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகன் நானே. எதிலும் இயங்கும் இயக்கம் நானே. எதிலும் இயங்கும் இயக்கம் நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிடா. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிடா. பாடும் நான் பாட வைத்தேனே
ராஜனின் ஸ்பெஷல் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு,
இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் நீதி வரவில்லை எனில் வாளை நிமிர்த்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் லார்ஜே மணா. பின்னணி பாடகர் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டு முடித்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங். இது கே வி மகாதேவன் அவர்களோட இசையில் கண்ணதாசன் வரிகளில் என் அண்ணன் அப்படின்ற படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடின பாட்டு தான் அது. கேட்டு முடிச்சிங்க. டி எம் சவுந்தரராஜனோட ஆரம்ப காலம் வந்து அவ்வளவு ஈஸியாக அவருக்கு தமிழ் சினிமாவில் இடம் கிடைக்கல. டி எம் சவுந்தரராஜன் ஒரு பாடகராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் தான் தமிழ் சினிமாவில் தமிழ் இசையில் எம்கே தியாகராஜ பாகவதர் ஒரு சூப்பர் ஸ்டாராக கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்தார். டிஎம்எஸ்க்கும் எம்கேடி தான் வந்து இன்ஸ்பிரேஷன். அவர் மாதிரியே தான் பாடினார். மேடைகளில் அவர் மாதிரியே வந்து முடியெல்லாம் வச்சுட்டு ஹை பிச்சில் எடுத்து பாடியிருக்கிறாரு. நிறையா திரைப்படங்களுக்கும் பாடல்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போது 1946 எஸ்எம் சுப்பையா நாயுடு அப்படிங்கிறவர் தான் முதன்முறையாக டிஎம்எஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அந்த பாட்டு 1950 தான் அவருக்கு ரிலீஸே ஆயிருக்கு. அந்த படமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டை கேட்டுட்டு ஜி ராமநாதன் அப்படிங்கிற இன்னொரு இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு. இதுக்கு இடையில வந்து அவர் இந்த ஹெச்எம்வி சரிகமா இவங்களோட ஸ்டூடியோவில் போயிட்டு பக்தி பாடல்கள்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த கிராமபோன் இசைத்தட்டில் ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுவாங்க. அதில் ஒரு பாடகராகவும் அப்போ வந்து கே வி மகாதேவன் அந்த ஸ்டூடியோவில் ரெக்கார்டிஸ்டாக இருந்திருக்காரு. நம்ம டி எம் சவுந்தரராஜன் அங்கே போய் பாட்டு பாடி பக்தி பாடல்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. அப்போ கே வி மகாதேவன் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏவிஎம்மில் புதுசாக பாடகர்கள் தேடுறாங்க, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஏவிஎம் போனார். தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 1950 பிறகு டி எம் சவுந்தரராஜன் தொட்டது எல்லாமே பொன்னாச்சு. கே வி மகாதேவனும் டி எம் சவுந்தரராஜனும் சேர்ந்து கொடுத்த ஹிட் பாடல்கள் வந்து கணக்கில் அடங்காதவை. கிட்டத்தட்ட ஒரு பல நூறு பாடல்கள் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மிகப்பெரிய ஹிட் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சரிகமாவோட வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நல்ல நேரம் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் கே வி மகாதேவன் அவர்களோட இசையில் புலமை பித்தன் இவரோட வரிகளில் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற பாடலும் அதைத் தொடர்ந்து மன்னாதி மன்னன் என்ற படத்துக்காக டி எம் சவுந்தரராஜனோட குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற ஒரு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான பாடல். இந்த ரெண்டு பாடலும் இப்போ சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். துணியும் இருக்கா
அத்தனையும் சொல்லி போடு, ஓடி ஓடி உழைக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது டிஎம் சவுந்தரராஜன் ஸ்பெஷல். அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா.
அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. மீண்டும் வருக, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜியமனா. கேட்டு முடிச்ச பாடல் மன்னாதி மன்னன் படத்துக்காக அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல் டிஎம் சவுந்தரராஜன் தான் பாடியிருக்கிறாரு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனோட வரிகளில் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள்லாம் டிஎம் சவுந்தரராஜன் ஐயாவை பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் 1954 வரைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சிஎஸ் ஜெயராமன் அப்படின்ற பின்னணி பாடகர் தான் வந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. சிவாஜினாலே சிஎஸ் ஜெயராமன் பாடல்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவும் ஒரு மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருந்தாங்க. 1954 தூக்கு தூக்கி அப்படின்ற படத்துக்காகத்தான் முதன்முறையாக சிவாஜிக்கு பின்னணி பாடகராக டிஎம் சவுந்தரராஜன் வரார். இவர் எனக்கு செட் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசனுக்கும் ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி எதுக்கும் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. அந்த பாடலை கேட்ட உடனே சிவாஜி, இனிமேல் எல்லா படத்துலையும் இவரே எனக்கு பாடிரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டார். அன்னையிலிருந்தால் சிவாஜிக்கு அதுக்கு பிறகு பல வருஷங்களுக்கு டிஎம் சவுந்தரராஜன் மட்டுமே தான் பின்னணி பாடகராகவே இருந்திருக்கார். அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் மலைக்கலன் படத்தில் பாட ஆரம்பித்தவர். எம்ஜிஆரோட இறுதிப்பட வரைக்கும் டிஎம் சவுந்தரராஜன் மட்டுமே தான் பின்னணி பாடகராக இருந்திருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மலைக்கலன் படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் குரலில் எஸ்எம் சுப்பையா நாயுடுவோட இசையில், வா ராமலிங்கம் பிள்ளை இவர்களோட வரிகளில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் அப்படிங்கிற பாடலும், அதைத் தொடர்ந்து குடியிருந்த கோயில் படத்துக்காக விஸ்வநாதன் இசையில், வாலி அவர்களோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடிய என்னை தெரியுமா அப்படிங்கிற அந்த சூப்பர் ஹிட்டான பாடல் ரெண்டு பாட்டு மாறுது சரிகமாவோட வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேளுங்க. நாட்டிலே உந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறா, சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி, எத்தனை காலத்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே உந்த நாட்டிலே நம் நாட்டிலே. தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம், ஊரில் கண்டிக்கில்லை என்ற சொல்லினை போகுவோம், ஊரில் கண்டிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம், எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே உந்த நாட்டிலே நம் நாட்டிலே. இன்னும் எத்தனை காலந்தான், இன்னும் எத்தனை காலந்தான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது காலத்தை வென்ற பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் ஸ்பெஷல். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சீர்த்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா,
என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹரசிகன் ஆஹரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே வானிலே ஒரு நிலா நேரிலே இரு நிலா காதலமுதை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவள் மறக்கலாம் கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹரசிகன் ஆஹரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்கள் டிஎம் சவுந்தரராஜனோட சூப்பர் ஹிட் பாடல்களை தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. இப்போது கேட்டு முடிச்சது என்னை தெரியுமா. இது குடியிருந்த கோயில் படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடினது. விஸ்வநாதன் சிகில் கண்ணதாசன் வரிகளில் அந்த நாள் ஞாபகம் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் இருக்குது. ஓ மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் வரியெல்லாம் வரும். இந்த பாட்டு தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். ஆனால் இந்த பாடலுக்கு நடுவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாட்டை வந்து டிஎம் சவுந்தரராஜன் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது முடிவடைஞ்சிருச்சு. எல்லோரும் ரெக்கார்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது விஸ்வநாதன் வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த நடுவில் ஓ மை லார்ட் வருதே, இது யாரை வச்சு இந்த இங்கிலீஷில் பாட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த இசைக்குழுவில் இருந்த ஒரு ஆங்கிலோ இண்டியன் வயலின் கலைஞரை கூப்பிட்டு, நீங்கள் அந்த ஓ மை லார்டை பாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிருக்கிறார். அவர் வந்து ஓ மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சிறுபுள்ளத்தனமாக பாட்டோன்னா, சிவாஜிக்கு இல்லையா இது யாருமே நல்லாவே பாட மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு ரெண்டு மூணு பேரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, செட்டே ஆகலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, நம்ம டிஎம்எஸ்ஸே வச்சு ஒருத்தர் ட்ரை பண்ணலாமே அப்படின்னோடனே டிஎம்எஸ் வந்துட்டு சிவாஜி எப்படி ஓ மை லார்ட் சொல்லுவாரோ அதே மாதிரி ஓ மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை பிச்சில் பாடுறோன்னே சிவாஜிக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல, டிஎம்எஸ் இந்த வாய்ஸே நம்ம வச்சுக்கிறோம் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு அற்புதமான இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் டிஎம்எஸோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது. இன்னும் அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக கேட்க போகிறோம். இப்போது அந்த சுவாரஸ்யமான பாட்டையும் நம்ம கேட்கலாம். அந்த நாள் ஞாபகம். இது உயர்ந்த மனிதன் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாட்டது. எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் வாலியோட வரிகளில், அதை தொடர்ந்து பாரதியார் இவரோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்த கை கொடுத்த தெய்வம் அப்படின்ற படத்துக்காக சிந்து நதியின் இசை அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். இது டிஎம் சவுந்தரராஜன், ஜே வி ராகவலு மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல். ரெண்டு பாடலும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். அந்த நாள் ஞாபகம்.
நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம். புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். பாதைகள் மாறினோம் கடமையும் வந்தது கவலையும் வந்தது. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும். பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும். நூறு சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே. நூறு சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே அமைதி எங்கே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே. அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள் அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய். எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய். தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான். தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான் எவனுமே அழுகிறான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே அது ஏன் ஏன் நண்பனே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது டிஎம் சவுந்தரராஜன் ஸ்பெஷல். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கோதுமை பண்டம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டி அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டி அர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். மமதாவேதம் மாயனி மதுபாதம் மமதாவேதம் மாயனி மதுபாதம் மனசிதினி கோசம் மனுகடனி கோசம் நீ கங்கணராகம் Thank you.
சமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து கோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இப்போ கேட்டு முடிச்ச பாட்டு கை கொடுத்த தெய்வம் அப்படின்ற படத்துக்காக பாரதியார், சுப்பிரமணிய பாரதியாரோட வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடிய சிந்து நதியின் இசை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பாடல். இப்போ சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல நம்ம டிஎம் சவுந்தரராஜனோட சூப்பர் ஹிட் பாடல்களும் அவருடைய பத்தின சுவாரஸ்யமான கதைகளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். டிஎம் சவுந்தரராஜனும் பி சுஷிலா இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன். எல்லா பாடல்களும் இந்த இரு பாடகர்கள் இணைந்து பாடிய பாடகர்கள் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே போல் 1960 பிறகு டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இந்த ரெண்டு கூட்டணியும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டாக இருக்குது. ஏன்னா டிஎம் சவுந்தரராஜனும் வந்து ரொம்ப ஹை பிச்சில் பாடக்கூடியவர், எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவங்களும் ஹை பிச்சில் பாடக்கூடியவங்க. ரொம்ப ஹை பிச்சில் வரக்கூடிய எல்லா பாடல்களும் இவங்களுக்கு மட்டுமே தான் வந்துச்சு. டிஎம் சவுந்தரராஜன் தன்னுடைய சாரீரத்துக்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவர், அதாவது தொழிலில் ரொம்ப ரொம்ப பக்தியோடு இருக்கிறார். ஏன்னா பாடுற தொழில் அப்படிங்கிறது கடவுளுக்கு பாடுற மாதிரி, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்தவித தப்பான பழக்க வழக்குகள் கடைசி வரைக்கும் தன்னை அண்டவிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருந்தார். அதனாலேயே ஏகப்பட்ட பக்தி பாடல்கள், தனியாக பக்தி கான்சர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பாடியிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ஆரம்ப காலத்தில் வாய்ப்பு கொடுத்த எஸ்எம் சுப்பையா நாயுடு, ஜி ராமநாதன், பாப்பா, டிஆர் பாப்பா இந்த மாதிரியான இசைக்கலைஞர்கள், பெரிய இசைக்கலைஞர்களில் கடைசி வரைக்கும் இவங்க தான் என்னுடைய குருமார்கள், இவங்க இல்லைன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க நினைவுபடுத்தி அடிக்கடி நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதே போல் அவர் வந்து கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், டி ராஜேந்தர், இசைஞானி இளையராஜா எல்லாருக்குமே பாடியிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜா வந்து எஸ்பிபி கேஜே யேசுதாஸ் வந்த பிறகு தன்னை பயன்படுத்துறது கொஞ்சம் குறைச்சிட்டாரோ, அதனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேட்டிகள்லேயும் கூட அந்த காலத்தை சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு சுவாரஸ்யமான, இவ்வளவு இயல்பான ஒரு மனிதராகவே வந்து டிஎம் சவுந்தரராஜன் கடைசி வரைக்கும் தன்னோட திரை இசையை கழிச்சிருக்கிறாரு. பாடல், திரை இசை பாடல், பக்தி பாடல், இது தவிர தனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து கடைசி வரைக்குமே வாழ்ந்திருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம கோவில் திருவிழாக்கள், ஒரு முருகன் பாட்டாகட்டும், ஒரு பக்தி பாட்டாகட்டும், விநாயகர் பாட்டாகட்டும், இது எல்லாத்துக்கும் குரல் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம் சவுந்தரராஜன். இன்றைக்கு வரைக்கும் எல்லா கோவில் திருவிழா, எல்லா பண்டிகை நாட்களில் இவரோட குரலை தான் நம்ம மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்க போகிற ரெண்டு சூப்பர் ஹிட்டான பாடல், இது அடிமை பெண் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் கேவி மகாதேவன் இசையில் ஏ சோமு இவர்கள் எழுதிய தாய் இல்லாமல் நான் இல்லை இந்த பாட்டு. இதை தொடர்ந்து இன்னொரு சூப்பர் ஹிட்டான படம் புதிய பூமி, இந்த படத்துக்காக எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த அற்புதமான பாடல் வருது, கேட்டு சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணுங்க. Thank you.
அம்மப்பாள் பூயநிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை சவுந்தரராஜனின் ஸ்பெஷல் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் முயன்று காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. கோடி என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மணி
மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் சொல்லுகிற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மன்னா. பிரபல பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனோட சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுட்டு இருந்தோம். டி எம் சவுந்தரராஜனோட ஆரம்ப காலம் இசைத்துறைக்கு எப்படி வந்தான, பக்தி பாடல்கள், தமிழ் சினிமாவில் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் டி எம் சவுந்தரராஜனோட சூப்பர் ஹிட்னு பார்த்தீங்கன்னா 1950-60 மட்டும் கிடையாது, 70-80 அவர் சூப்பர் ஹிட்டான பல படங்கள் பாடியிருக்கிறாரு. ஆபாவானனோட படங்களில், நிறைய படங்களில் அவர் சூப்பர் ஹிட் பாடியிருக்கிறாரு. புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு பின்னணி பாடகர்கள் நிறைய படத்தில் பாடியிருக்கிறாரு. அதே போல மக்கள் என் பக்கம் படத்து சத்யராஜுக்கு அந்த படம் ஃபுல்லாகவே இவர் தான் பாடியிருக்கிறாரு. அந்த வருஷத்தில் வந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே டி எம் சவுந்தரராஜனுக்கு தான். அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா mid-80s டி எம் சவுந்தரராஜன் சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த டி எம் சவுந்தரராஜனோட பெருமைகளையும் பாடல்களையும் இன்னைக்கு கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இவர் தான் வந்து காலத்தை வென்ற பாடகர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இவர் வந்து இன்னும் பல தலைமுறைகளுக்கும் தாண்டி டி எம் சவுந்தரராஜனுடைய பாடலும் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலும் நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு பெரிய ஆசை இருக்குது. இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்தடுத்த வாரங்களில் யாரெல்லாம் எந்தெந்த திரையிசை கலைஞர்களோட பாடல்களை ஒளிபரப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் ஆர்ஜே மனா. புதிய வானம்.